வணக்கம் நண்பர்களே, எல்லாருமே வந்து சாக்லேட்டை வந்து டைரி மில்காவோ இல்லை ஃபைவ் ஸ்டாரோவோ தான் பார்த்துருப்பீங்க. நான் வந்து செடியில் ஒரு பழமாவோ சாக்லேட்டை வந்து பார்த்துட்டேன். அந்த சாக்லேட் வந்து நாங்கள் வந்து பிரிச்சுட்டு வந்து நாங்கள் ஒரு ஒரு பீஸாக வந்து உடச்சி அது உள்ள அந்த சாக்லேட் கொக்கோ இந்த கொக்கோவோ அதனுடைய நேம் இங்கிலீஷில் எனக்கு சரியாக தெரியல, தெரிஞ்சுனா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இந்த சாக்லேட்டை வந்து நாங்கள் வந்து அந்த பழத்தை ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்லாம், மேலே உள்ள அந்த ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்லாம். அந்த விதையை வந்து கசக்குமா, அந்த விதையை வந்து கசக்கக்கூடிய அந்த விதையை வந்து எடுத்துகிட்டு வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாரம் வெயிலில் காய வச்சு அந்த பழத்தெல்லாம் வந்து கிளியர் பண்ணி அந்த விதையை மட்டும் காய வச்சு அப்புறம் மிக்சிலேயோ இல்லை எதாவது மிஷின்லேயோ போட்டு நல்லா பவுடர் மாரி அரைச்சி அதை வந்து சுடுத்தண்ணில் போட்டு கொதிக்க வச்சு அதுக்கு மேலே சக்கரை போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியில் இவ்வளோ பெரிய சாக்லேட் ஃபைவ் ஸ்டாரே ரெடி பண்ணுறாங்க. ஏன்னா சாக்லேட்டை விட ஒரு கசப்பான ஒரு இது வந்து பாவக்காய் கூட கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து சாக்லேட் வந்து அதை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி பழமாக இருக்கும்போது அவ்வளோ கசப்பு கசக்குமா, நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நாங்கள் அதை எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியுமா. அது ஃப்ரூட்டெல்லாம் நான் சாப்பிட்ருப்போம் பாருங்க கைஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தயவு செஞ்சு. நம்ம எவ்வளோ வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் அதுக்கு யாருமே சரியான ரீச் இல்லை, வியூஸ் இல்லை, சப்ஸ்கிரைப் இல்லை, என்னதான் காரணம்னு எனக்கு ஒன்றுமே புரியல கைஸ். நான் அதை சாப்பிட்ருப்பேன், நீங்களே பாருங்களேன் பாருங்க நல்லா ஃப்ரூட் சம்மர் டேஸ்ட்டாக இருந்தது. எப்படி இருந்ததுன்னா அந்த மல்லிகை சாப்பிட்ற மாதிரி இருந்தது கைஸ். இதோட பழம் சம்மர் டேஸ்ட்டாக இருந்தது. ஓகே வரேன் நம்ம வீடியோ பிடிச்சி நம்ம ஓகே பாய். இதனுடைய